MCR Wonder White Collection. பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்பட்ட வகுப்பினருக்கு 28.5% கட் ஆஃப் மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் வங்கி தற்போது வெளிவந்துள்ள கிளர்க் வேலைக்கான தேர்வில் வெளிவந்துள்ள மார்க்ல சொல்றாங்க. இது எஸ்சி எஸ்டி ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி இதை எல்லாத்தையும் விட மிக குறைவான ஒரு கட் ஆஃப் மார்க்காக இருக்குது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி அணுகிறது? நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நேற்று வந்திருக்கக்கூடிய தேர்வு முடிவுகளை தேர்வு எழுதியவர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ மார்க்கு கிடைச்சிருக்குன்னு பார்க்க முடியுது. அதோடு சேர்த்து ஒரு கட் ஆஃப் மார்க்குன்னு வெவ்வேறு கேட்டகரிக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் பொது பிரிவினருக்கு 61.25, ஓபிசிக்கும் 61.25, எஸ்சிக்கும் 61.25, எஸ்சிக்கு மட்டும் 58.75. ஆனால் இக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லக்கூடிய முற்போக்கு சமுதாயத்தை சார்ந்த நலிந்தோர் பிரிவு அப்படின்றது 10% இடஒதுக்கீடு சமீபத்தில் இந்த அரசாங்கம் அறிவித்தது. அந்த பகுதியினருக்கு வெறும் 28.5 மார்க்கு தான் கட் ஆஃப் மார்க்குன்னு கொடுத்துருக்கு. இது தேர்வு எழுதிய மத்தியில் ஒரு பெரிய கோபத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னால் வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், இப்போ எஸ்சி வேகன்சி நிறைய ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருந்தாங்க, எஸ்டி அதே மாதிரி வேகன்சி அப்படியே இருக்குது. பாராளுமன்றத்திலே பல தடவை பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கு. இது அப்போது வந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா, குறைந்தபட்சம் ஒரு மதிப்பெண் இருக்கணும், தகுதியே இல்லாதவங்கள நாங்கள் வேலைக்கு எடுக்க முடியாது, அப்போ குறைந்தபட்ச மார்க் இல்லாததுனால நாங்கள் எடுக்கிறதில்ல, அதனால் நிறையா பேக்லாக் வந்திருக்குதுன்னு சொல்லி மத்திய அரசுலேயும் நடந்திருக்குது, பொதுத்துறைகள்லேயும் நடந்திருக்கு, பொதுத்துறை வங்கிகள்லேயும் நடந்திருக்கு. ஸ்டேட் பேங்க்லேயே ஒரு வருஷம் வந்து அதுக்குன்னு ஒரு தனி தேர்வு நடத்தினாங்க, இந்த பேக்லாக் கிளியர் பண்ணுறதுன்றதுக்கு தொழிற்சங்கங்கள்லாம் கேள்வி கேட்டபோது செய்தாங்க. இன்னும் இதில் இப்போது என்னன்னு சொன்னால், இந்த 28.5 மார்க்குன்றது மிக குறைந்த மார்க். நீங்கள் ஒரு எஸ்சியாக இருப்பீங்க, 60 மார்க் வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் அடுத்த கட்ட தேர்வு எழுத முடியாது. ஆனால் ஒரு முற்போக்கு சமுதாயத்தை சார்ந்தவர் பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லை, பல ரீதியில் அவங்களும் வந்து முற்போக்கு சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குன்றதுனால தானே இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடுலாம் வந்திருக்கு. அவங்களுக்கு 28.5 மார்க்கு, எனக்கு 60 மார்க் வந்தால் கூட நான் அடுத்த தேர்வு எழுத முடியாதுன்றது தவறான ஒரு அணுகுமுறை. இதில் வந்து முடிவெடுக்கிறது மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் தான் அவங்களுடைய டிஓபிடின்னு டிபார்ட்மெண்ட் மூலமாக வங்கிகளுக்கு நீங்கள் எந்த மாதிரி விதிமுறைகளை கடைபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த விதிமுறைகளை உடனடியாக மாற்றி இந்த தேர்வு முதல்கட்ட தேர்வு தான் முடிஞ்சிருக்கு, இந்த ரிசல்ட்டை வித்தல்ட் பண்ணிவிட்டு ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண் எவ்வளோன்னு அவங்க முடிவு பண்ணட்டும். முன்னால் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேண்டிடேட் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கு அடிப்படையில் ஒரு கட் ஆஃப் மார்க் இது பண்ணுவாங்க. இப்போது இதில் வந்து பேங்க் என்ன அடிப்படையில் முடிவு செய்திருக்கிறதா சொல்கிறாங்கன்னு சொன்னால், எவ்வளோ வேகன்சி இருக்கோ அந்த வேகன்சியினுடைய 10 மடங்கு அந்த பிரிவுக்கு, அந்த அடிப்படையில் கூடுதல் கேண்டிடேட்டு. இப்போ இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் குறைவான கேண்டிடேட்ஸ்னால இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக முதல்கட்ட தேர்வில் இவ்வளவு கட் ஆஃப் மார்க், ஒரு 50% வைக்கட்டு, 60% வைக்கட்டு, அதை அவங்க முடிவு பண்ணட்டும். அதன் அடிப்படையில் யாரெல்லாம் அத்தனை அளவு மார்க் வாங்கியிருக்காங்களோ அவ்வளோ பேர் ரெண்டாவது கட்ட தேர்வு எழுத சொல்லணும். இறுதியில் பட்டியல் போடும்போது அந்த மார்க் அடிப்படையில் அவங்களுடைய வேகன்சி எவ்வளோ இருக்குது அதை பார்த்துட்டு அந்த அடிப்படையில் கொடுக்கறது சரியாக இருக்கும். இதற்கான ஏற்பாட்டை மத்திய அரசு செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. இது ஒரு பெரிய கொந்தளிப்பை இளைஞர்கள் இளம்பெண்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கிறதன் காரணமாக அரசு உடனே தலையிட்டு இது ஒரு முடிவு கட்டினா நல்லாயிருக்கும், இல்லைன்னா பல்வேறு போராட்டங்கள் வெடிக்கக்கூடிய சூழ்நிலை. தமிழ்நாட்டில் பொறுத்தளவு மட்டும்தான் வந்து 28%, மற்ற மாநிலங்களில் வந்து பூஜ்ஜியம் இருந்தால் கூட, பூஜ்ஜிய கட் ஆஃப் இருந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்கிற தயாராக இருக்கின்ற மாதிரி. இது மாநில அளவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வேகன்சின்றதை முடிவு பண்ணுறான், அதை ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மொத்தம் 8,300 வேகன்சி, அதில் மாநில வாரியாக எவ்வளோ வேகன்சின்னு சொல்லியிருக்கு. அந்த மாநிலத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அங்கே வேலை கொடுக்கணும்னா ஒரு விதிமுறையின் காரணமாக தான் அப்படி முடிவு பண்ணியிருக்கு. இப்போ அதில் இப்போ நானும் கேள்விப்பட்டேன், மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரையில் 0 தான், இடபிள்யூஎஸில் 0 மார்க் இருந்தேன்னு காட்டும். 0 மார்க் இருந்தால் ஒருத்தர் வந்து எப்படி அடுத்த கட்ட தேர்வு எழுத சொல்ல முடியும்? அது தவறான ஒரு இது. ஒருவேளை அங்கே கேண்டிடேட்டே இல்லாமல் இருக்கான், இல்லாமல் இருந்தால் ஓகே, இல்லைன்னு சொன்னால் 0 மார்க் வாங்கினவங்களை வந்து அடுத்த கட்ட தேர்வு எழுத வைக்கிறதுன்றது கூடாது இல்லையா?
இது மாதிரி வடகிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரையில் 16 மார்க்குன்னு வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வெவ்வேறு மாநிலங்களுக்கு மாநிலம் இது வித்தியாசப்படுது. எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படின்ற பொறுத்து தான் வந்து இந்த கட் ஆஃப் மார்க் பிரிக்கப்படுதுன்னு சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா இப்போது எஸ்சி எஸ்டி இவங்க வந்து அதிகப்படியான மார்க் எடுத்திருந்தாலும் கூட அவங்க அதுக்குள்ளே தான் சேருவாங்க அப்படி தானே? ஆமாம். ஓபிசிக்குள்ளேயும் ஜென்ரல் கேட்டகரிலையும் வரமாட்டாங்க. அப்போ இது சமூக நீதியை முற்றிலுமாக அழித்தொழிப்பதற்கான வேலை தானே இது? ஆமாம். அது ஏற்கனவே இது பற்றி ஏராளமான விவாதங்கள் நடந்திருக்கு. சமூக நீதி கொண்டு வரணும்னு தான் இந்த மாதிரி இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. அதை அழிப்பதற்கான முயற்சி தான் இந்த அரசாங்கம் பல்வேறு வழிகளில் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி செய்தாச்சுன்னா நிச்சயமாக அந்த சமூக நீதி என்பதற்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இப்போது அண்மையில் ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஆளு அரசாங்கம் சரி பாஜகவும் சரி என்ன மாதிரியான மாற்றங்களை மேற்கொள்ளணும் இறுதியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அரசு உடனடியாக இந்த தேர்வு முடிவை நிறுத்தி வைத்துவிட்டு புதிய வரைமுறைகளை கொடுத்து எல்லாருமே தேர்வு அடுத்த கட்ட தேர்வு எழுதுவதுக்கு ஒரு குறைந்தபட்ச மதிப்பெண் இருந்தால் அவங்கெல்லாம் அடுத்த கட்ட தேர்வு எழுதலாம் என்பதை அனுபந்தித்து அதில் அமுல்படுத்தும் போது, சப்போஸ் நான் ஒரு ஓபிசின்னு வச்சுக்கிறேன், நான் வந்து அந்த கட் ஆஃப் மார்க்குகளோட கூடுதல் மார்க் வாங்கியிருந்தேன்னா என்னை ஓபிசியாக ட்ரீட் பண்ணக்கூடாது, என்னை ஜெனரல் கேட்டகரியாக தான் ட்ரீட் பண்ணும். அப்போ தான் எனக்கு பதிலாக இன்னொருத்தருக்கு அந்த இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய வேலை என்பது கிடைக்கும். அதுதான் காலகாலமாக எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கோரிக்கை. அதை அமுல்படுத்தணுன்றதுனா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். சமூக நீதி என்பது உண்மையிலே இருக்கும். MCR, Wonder White Collection.